கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 344 அதிகரித்துள்ளது. கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் கடந்த 30ஆம் தேதி அதிகாலை கடும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக முண்டக்கை, சூரல்மலை, அட்டமலை, நூல்புழா பகுதிகள் முழுமையாக மண்ணில் புதைந்தன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேற்று 4வது நாளாக மீட்பு பணி நடைபெற்றது. பாதிக்கப்பட்ட இடங்களில் தெர்மல் ஸ்கேனரை பயன்படுத்தி யாரேனும் உயிருடன் இருக்கிறார்களா என்றும் மீட்புக் குழு தேடி வருகிறது. இதனிடையே வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 344 உயர்ந்துள்ளது. மீட்பு பணி 5வது நாளாக நீடித்து வருகிறது. ராணுவம், தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் உள்ளிட்ட மீட்பு படையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். லைஃப் ரெஸ்கியூ ரேடார் கருவியுடன் மண்ணில் புதைந்தோரை தேடும் பணி 5வது நாளாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட முண்டக்கை கிராமத்திற்கு சென்ற டெரிட்டோரியல் ஆர்மியில் கௌரவ லெப்டினன்ட் கர்னலாக இருக்கும் நடிகர் மோகன்லால் ஆய்வு மேற்கொண்டார். ராணுவ உடையில் அவர் மீட்பு பணிகளை பார்வையிட்டார். ராணுவ வீரர்களின் மீட்பு பணிகள் குறித்து விரிவாக கேட்டறிந்தார்.